வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யோகேஸ்வரி பிளாக்ஸ். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் சில்லி. ஸோ பிரிஞ்சால் சில்லி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிஞ்சாலை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய பிரிஞ்சாலை ஒரு 8 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போடுறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் ரேஞ்சில் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதையும் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு. இது மட்டும்தான், இந்த 4 பொருள் மட்டும்தான் நான் இது கூட ஆட் பண்ணுறேங்க. வேறு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாவு, இந்த மாவு, எந்த மாவும் நான் ஆட் பண்ணல. ஸோ இதை இது கூட போட்டுட்டு தண்ணி விட வேண்டாங்க, ஏன்னா பிரிஞ்சாலே தண்ணி விடும். அதனால் நல்லா இதை இந்த 4 பொருள் மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சி ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பொடியெல்லாம் நல்லா மேரினேட் ஆகும். நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தா முடிஞ்சுதுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லா 10 minutes நான் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா மேரினேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றி அது காஞ்சிருச்சான்னு பார்த்து நம்ம இது கூட போட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம போட்டு வறுபடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பொறுமையாக வறுத்து லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும், நல்லா அதாவது கோல்டன் கலர் இல்லாமல் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. இன்னொன்று, ஓரளவுக்கு சூடாக இருக்கிறப்போ சாப்பிடுங்க. ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சவக்குன்னு ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ குக்கிங் பண்ணுற அப்படிங்கிறதுக்காக நல்லா இந்த பொருளை வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம போட்டபடியே வச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்டியை விட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு சைடு வேகாது, அந்த நம்ம கலரி வச்சதெல்லாம் கீழே ஒட்டிக்குங்க. அதனால் ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பிரிஞ்சால் சில்லி ரெடிங்க. ஸோ இது மழை டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை ரச சாதம் தயிர் சாதத்தை கூட தொட்டு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.